ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி ஏன்னா இந்த டைமில் எல்லோரும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா இருக்கா குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டுருக்கோம்ல ஸோ அந்த டைமில் இது கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் முருங்கைக்கீரை தினைக்கும் சூப் வச்சு கொடுத்துட்ருக்காங்க எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் வருஷமாக எப்போது ஸ்டார்டிங்கில் கொரோனான்னு தெரிஞ்சிச்சோ அப்போத்துலேருந்து இந்த சூப்பை ஒரு நாள் விடாமல் என் அப்பா செஞ்சுட்டுருக்காரு ஸோ இப்படி தான் இருக்கும் அதை அட் லாஸ்ட் பார்க்கறதுக்கு ஸோ இது வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அளவு எடுத்துகிட்டு போயிட்டு என் அப்பா இவ்வளோ இந்த ஒன்னேகால் வருஷமாக அதை தினைக்கும் குடிச்சிட்ருக்காங்க நானும் சொல்லுவேன் அப்பா வெளில போகிறீங்களே பார்த்துருங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறது இந்த கஷாயம்லாம் நான் காப்பாற்றுமா எனக்கு ஒன்றும் வராதுமா அப்படின்னு சொல்லுவார் ஆஃபீஸில் அவர் டேபிள் கிட்ட லெவன் ஓ கிளாக் எல்லோரும் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த கஷாயத்துக்காக இந்த சூப்புக்காக அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நாங்கள் எப்படி செய்கிறோம் எனக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால் அப்பா செய்கிறாரு அப்படியே எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு ஸோ தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு அதை அப்படியே ரொம்ப காம்பெல்லாம் பார்க்க வேணாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன காம்பு இருக்கட்டும் ஸோ அப்படியே அந்த சுடு தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வைக்கணும் சரியாக ஒரு பக்கம் இது ஆட்டும் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் வந்து என்ன பண்ணணும்னா ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது ஒரு கிட்டே அப்பா போடுவார் அவரை தான் இப்போ கூட போட்டுட்ருக்காங்க ஸோ பத்து சின்ன வெங்காயம் இது கூடவே கொஞ்சமாக பூண்டு போடணும் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் போடலாம் இப்போ வந்து பூண்டு வந்து தோல் இல்லாமல் போட்டாரா கொஞ்சம் சீரகம் பூண்டு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிவிட்டேன் தோல் உரிக்கலை சரியா சீரகம் போட்டிருக்கோம் ஒரு தக்காளி போட்டிருக்காரு அப்பா இப்போ இது கூடவே வந்து இப்போ வந்து இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கா ஸோ கொதிச்சுட்டு அந்த வாட்ரு வந்து லைட்டாக மயில் க்ரீன் கலரில் மாற ஆரம்பிக்குது இது இந்த பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்ஸி எடுத்து இது கூட ஓமோ ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க சரியாக ஓமம் தெரியும்ல டைஜஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அது ஒரு ஸ்பூனும் கரிஞ்சி இருக்கும் அரைச்சதை ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்காங்க ரொம்ப சேர்க்க வேணாம் அடுத்து மிளகு ஓகேவா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக இருக்கும் சரியா ஸோ இதை அரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதில் மஞ்சள் தூள் கூட வேண்டாம் கல்லுப்பு மட்டும் போடுங்க நான் அது காட்டில் கல்லுப்பு போட்டால் தான் குடிக்க முடியும்ல இல்லைன்னா என்ன சொல்கிறது குடிக்க அந்த சூப் ஃபீல் வராது ஸோ கல்லுப்பு மட்டும் ரெண்டு கல் போட்டுக்கோங்க ஸோ இப்போ தெரியுதா இதுலேயே போட்டு அரைச்சிட்டார் அப்பா ஸோ இதை அரைச்சி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான் சரியா இதை ஆட் பண்ணிவிட்டு சாலிடாக ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க மிக்ஸ் மட்டும் அப்பப்போ பண்ணிக்கோங்க அடி பிடிக்காது பட் ஆனாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சரியா உங்களுக்கு தூள் வேணும்னா ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியில் இறங்கணும் நம்ம மற்ற நம்ம ஐட்டம்ஸ்லாம் போட்டோம்ல மூலிகாய்கள்லாம் அதெலாம் கூட தண்ணியில் ஃபுல்லாக இறங்கணும் சரியா அதனால நல்லா கொதிக்கட்டும் கலரி கலரி விட்டுட்டுருங்க ப்ளீஸ் இதை கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா பிகாஸ் நான் கூட சொல்லணும் வீட்டில் என்னப்பா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன் இயராக எடுத்துகிட்டு இருக்கீங்களே தினைக்கும் அந்த பாட்டில் என்ன தான் வாஷ் பண்ணால் அந்த பாட்டிலில் இந்த கஷாயம் வாடே வர ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு யூஸ் இருக்காங்க அப்பா யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல ஸோ பட் இந்த மாதிரி ஈவினிங் ஈவினிங்கில் ஒரு டீ காஃபிக்கு பதில் எல்லாரும் நாங்கள் உட்காந்து குடிச்சிடுவோம் நாங்கள் ஸோ குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலி எந்த காரம்லாம் இருக்காது ஸோ அதுக்காகவே என் பையனை குடிக்க வச்சு கூட நான் காட்டுறேன் ஸோ கசப்பாக இருக்குது காரமாக இருந்தால் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க பட் இங்கே குடிப்பாங்க வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது சின்ன குழந்தைங்க குடிக்க கஷ்டப்படுவாங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க மற்றபடி நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து நம்ம வடிகட்ட வேணாம் அந்த கீரையோடு சேர்த்து சாப்பிடுங்க எல்லாமே உடம்புல சேர்ந்தால் எந்த நோயும் வராது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் நெய்ப்பு ரிஸ்க்கு யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் அனுப்புங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி கூட இதை கொடுக்குங்க ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ